வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து கேரளா ஸ்பெஷல், அதாவது என்னென்னா ட்ரம்ஸ்டிக் டொமேட்டோ கறி. இது வந்து பார்வதி ராஜ்குமார் அப்படிங்கிறவங்க எழுதி அமைச்சது. ஸோ அதை தான் இப்போ நான் பண்ணி காமிக்க போகிறேன். இங்கே பாருங்கள், அதுக்கு தேவையானதை சொல்லிடுறேன். ரெண்டு முருங்கைக்காய், தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வேக வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சுக்கோங்க, வெந்துன்னு இருக்கட்டும். அப்புறம் ஒரு கப்பு தேங்காய், காரத்துக்கு வந்து நாலு பச்சை மிளகாய். இது ரெண்டுத்தையும் இப்போ அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். நம்ம வந்து தேங்காய் பச்சை மிளகாய் வந்து பேஸ்ட் ரெடி பண்ணிட்டோம். பாருங்க, முருங்கைக்காயும் தக்காளியும் நல்லா வெந்தெடுத்து இதில் வந்து அரைச்ச விழுதை சேர்த்துடலாம். தாளிக்கிறதுக்கு வந்து கோகோனட் ஆயில் ஊற்றிக்கோங்க, அதான் வாசனையாக இருக்கும். இந்த பக்கம் காயட்டும் அது. பாருங்க, நல்லா கொதிச்சு எடுத்து இப்போ வந்து ஒரு கப்பு தயிர், நான் இந்த கரண்டியிலே ஒரு கரண்டி தயிர் எடுத்துட்டேன். ஸோ ஒரு கப் தயிர், அதோட கொஞ்சோண்டு வெல்லம், அதாவது ஜாகிரி, அதுவும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஒரு ரொம்ப கம்மியாக ஒரு பிஞ்ச் தான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நம்ம வந்து வேக வைக்கும்போது உப்பு போட்டு தான் வேக வச்சுருந்தோம், முருங்கைக்காயும் தக்காளியும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து டேஸ்ட் பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு வேணும்னா உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், எண்ணெய் காஞ்செடுத்து, கடுகு, ஒரே ஒரு வரமிளகா, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பில, ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பில் போட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். மேலாக கொஞ்சம் தேங்காயை விட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட ட்ரம்ஸ்டிக் டொமேட்டோ கறி கேரளா டிஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த ரெசிபியோடு சந்திக்கிறேன்.